ராஜு முறையான கணக்கெடுகளை பின்பற்றுவதில்லை அவருடைய பதிவேடுகளிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு தகவல்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டுடைய தகவல்களும் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுடைய தகவல்களும் கொடுத்துருக்காங்க அதாவது ஆண்டினுடைய தொடக்கமும் ஆண்டினுடைய இறுதி அதுக்கப்புறம் அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் ஐம்பதாயிரம் அவர் வியாபாரத்திலிருந்து தன்னுடைய சொந்த பயனுக்காக மாதந்தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்துக்கொண்டார் மேண்ட மேற்கண்ட தகவல்களிலிருந்து லாபநட்ட அறிக்கை தயாரிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க லாபநட்ட அறிக்கை தயாரிக்கணுன்னா தொடக்கம் முதலும் இறுதி முதலும் கண்டிப்பாக நமக்கு தேவை ஆனால் இந்த கணக்கில் தொடக்கம் முதலும் கொடுக்கல இறுதி முதலும் கொடுக்கல அப்போது இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டினுடைய தொடக்கத்தை பயன்படுத்தி தொடக்கத்தில் கொடுக்கப்பட்ட விவரங்களை பயன்படுத்தி தொடக்கம் முதல் கண்டுபிடிச்சிடணும் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டினுடைய தகவல்களை பயன்படுத்தி இறுதி முதல் கண்டுபிடிச்சிட்டா நம்ம லாப நட்ட அறிக்கையை தயாரிக்க முடியும் அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த தகவலை பயன்படுத்தி தொடக்கம் முதல் இறுதி முதல் கண்டுபிடிக்கணும் தொடக்கம் முதல் இறுதி முதலை காண தயாரிக்கப்படும் அறிக்கை நிலையறிக்கை அப்போது நிலையறிக்கையை தயாரிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து அறிக்கை தயாரிக்கிறதுக்கு பண்ணலாம் நிலையறிக்கை அறிக்கை இந்த டேட்டோடதுன்னு கேட்டால் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதினெட்டு இந்த டேட்டில் நிலை அறிக்கை தயாரிக்கணும் நிலையரிக்கை என்பது ஒரு இரு இருப்பு நிலை குறிப்பை போன்றது பற்று ப அதாவது இடது பக்கத்தில் பொறுப்புகள் எழுதணும் வலது பக்கத்தில் சொத்துகள் இப்போ இந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகையாக பார்த்து பொறுப்புகள் சொத்துக்கள்னு சொல்லி எழுதணும் இதில் ஃபஸ்ட்டு தொகை வந்து கைரொக்கம் சொத்து கை ரகத்து சொத்துக்கள் பக்கம் போடலாம் கை ரொக்கம் ரொக்கம் எண்பதாயிரம் அடுத்து இரண்டாவது சரக்கிருப்பு சரக்கிருப்பு வந்து சொத்து சரக்கிருப்பு எங்களுக்கு எழுதியிடலாம் சரக்கிருப்பு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எழுதியாச்சு மூணாவது கடனாளிகள் கடனாளிகளும் சொத்து தொண்ணூறாயிரம் சொத்துக்கள் பக்கத்தில் எழுதிடலாம் கடனாளிகள் கடனாளிகள் தொண்ணூறாயிரம் எடுத்தலையாச்சு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கடன் நீந்தோர் பற்பல கடன் நீந்தோர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கடன் நீந்தோர் ஒரு பொறுப்பு அப்போ பொறுப்புகள் பக்கம் எழுதி நம்ம கொடுக்க வேண்டிய தொகை அதனால் பொறுப்பு பற்பல கடன் நீந்தோர் பற்பலை கடன் நீந்தோர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கடன் நீந்தோரில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் போட்டுருங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வங்கிக் கடன் வங்கியிலேருந்து கடன் வாங்கியிருக்கோம் அறுபதாயிரம் இது வந்து பொறுப்பு பொறுப்புகள் பக்கம் இதெல்லாம் வங்கி கடன் வங்கி கடன் அறுபதாயிரம் அடுத்து மாற்று மாற்றுச்சீட்டு நம்ம செலுத்தணும் அதனால் பொறுப்பு செலுத்தல் பக்கம் பொறுப்புகள் பக்கம் இதெல்லாம் செலுத்திற்குரிய மாற்று சீட்டு எண்பதாயிரம் அடுத்து பொறி மற்றும் இயந்திரம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கொடுத்துருக்காங்க பொறி மற்றும் இயந்திரம் வந்து சொத்து அதனால் சொத்துக்கள் பக்கம் எழுதிடலாம் பொறி மற்றும் இயந்திரம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இப்போ ஒன்று ஒன்று பதினெட்டாம் ஒன்று ஒன்று பதினெட்டு டேட்டில் கொடுத்த எல்லா ஐட்டத்தையும் சொத்துக்கள் பக்கமும் பொறுப்புகள் பக்கமும் போட்டோம் இனி அதை பயன்படுத்தி நம்ம முதல் கண்டுபிடிக்கணும் தொடக்கம் முதல கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னா இதை டேலி பண்ணணும் பொறுப்புகளுக்கும் சொத்துக்களுக்குள்ளே வேறுபாடை கண்டுபிடிக்கணும் சொத்துக்கள் பக்கம் ஃபஸ்ட் கூட்டிடலாம் ஜீரோ 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 எட்டு எட்டு பதினாறு பதினாறு ஒம்பது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சும் ஏழு முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு பாக்கி மூணு நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் அந்த அஞ்சு லட்சத்தி இருபதாயிரத்தை பொறுப்புகள் உடைய டோட்டலில் எழுதிட்டு இந்த பொறுப்புகளுக்கும் இந்த டோட்டலுக்குள்ளே வித்தியாசமாக இருக்கணும் கண்டுபிடிக்கலாம் இங்கே எல்லாம் ஜீரோ இருக்குது இங்கேயும் ஜீரோ இருக்குது அப்போ இங்கே ஜீரோ போட்டலாம் இங்கேயும் ஜீரோ இங்கே ஜீரோ வரணும் ஜீரோ போட்டலாம் இங்கேயும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ இருக்குது அதனால் ஜீரோ போட்டுடலாம் இதில் எல்லாத்தையும் ஜீரோ இங்கேயும் ஜீரோ ஜீரோ போட்டலாம் இப்போ மூணு ஆறு ஒம்பது ஒம்போது எட்டும் பதினேழு ஆனால் இங்கே ரெண்டு வரணும் பதினேழு கூட அஞ்சு கூட்டினா இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு பாக்கி ரெண்டு அந்த ரெண்டு இந்த ஒன்று மூணாயிரம் இங்கே அஞ்சு வரணும் அந்த மூணு கூட ரெண்டை கூட்டினா அஞ்சு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இங்கே இருப்பு காட்டும் தொகை அதுதான் முதல் இது வந்து தொடக்க முதல் தொடக்க முதல் அப்போ தொடக்க முதல் கண்டுபிடிச்சாச்சு நம்ம இனி இறுதி முதல் கண்டுபிடிக்கணும் இரண்டாவது டேட்டில் அப்போ நிலையறிக்கை போட்டலாம் அடுத்த நிலையறிக்கை போடணும் நிலையறிக்கை நிலை அறிக்கை எந்த டேட்டில்னு கேட்டிங்கன்னா இரண்டாவது டேட்டு அதாவது முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் அறிக்கை இடது பக்கத்தில் பொறுப்புகள் வலது பக்கத்தில் சொத்துகள் தொழிலை தான் இனி பொறுப்புகளின் சொத்துகளையும் இங்கே எடுத்தெழுதுணும் ஃபஸ்ட்டு கை ரொக்கம் தொண்ணூறாயிரம் சொத்து சொத்துக்கள் பக்கம் எழுதிடலாம் கை ரொக்கம் கை ரொக்கம் தொண்ணூறாயிரம் கை ரொக்கம் தொண்ணூறாயிரம் எழுதியாச்சு இனி அதே மாதிரி அடுத்த ஐட்டம் சரக்கு இருப்பு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சரக்கிருப்பு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அடுத்த எடுத்து எழுதிடணும் சரக்கிறப்பு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அடுத்து கடனாளிகள் கடனாளிகள் சொத்து இரண்டு லட்சம் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு லட்சத்தை சொத்துக்கள் பக்கம் எழுதியிடலாம் கடனாளிகள் நாளிகள் ரெண்டு லட்சம் அடுத்து பற்பல கடன் நீந்தோர் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் கடன் ஈந்தோர் அதனால் பொறுப்புகள் அப்போ பொறுப்புகள் பக்கம் எழுதிடலாம் பற்பல கடன் நீந்தோர் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் அடுத்து வங்கி கடன் வங்கி கடன் அறுபதாயிரம் பொறுப்பு பொறுப்புகள் பக்கம் எழுதிடலாம் வங்கி கடன் வங்கிக் கடன் கடன் அறுபதாயிரம் அடுத்தாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா செலுத்திற்குரிய மாட்டுச்சீட்டு செலுத்திற்குரிய மாட்டுச்சீட்டு நாற்பத்தைந்தாயிரம் செலுத்திற்குரிய மாட்டுச்சீட்டு பொறுப்பு பொறுப்புகள் பக்கலாம் செலுத்தற்குரிய சீட்டு நாற்பத்தைந்தாயிரம் அடுத்து பொறி மற்றும் இயந்திரம் பொறி மற்றும் இயந்திரம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சொத்து சொத்துகள் பக்கத்தில் எழுதிடலாம் பொறி மற்றும் இயந்திரம் பொறி மற்றும் இயந்திரம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் இப்போ அனைத்து தொகையும் சொத்துக்கள் பக்கம் பொறுப்புகள் பக்கம் எழுதிட்டோம் இனி இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு பார்க்கணும் சொத்துகளுக்கும் பொறுப்புகளுக்கும் உள்ள வேறுபாடு நம்ம கண்டுபிடிக்கணும் சொத்துக்கள் பக்கம் கூட்டிடலாம் கூட்டும்போது ஜீரோ 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 ஒம்பது நாலு பதிமூணு பதிமூணு ஏழும் இருபது பாக்கி ரெண்டு மூணு அஞ்சு ஒன்று ஆறு ஆறு லட்சம் கிடைக்கிது இந்த ஆறு லட்சத்தை எடுத்துகிட்டு பொறுப்புகள் பக்கத்தில் போடலாம் இங்கே இருப்பு வரக்கூடிய தொகை வந்து முதல் இறுதி முதல் பூஜ்ஜியம் 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 எல்லாம் போட்டோம் இங்கே அஞ்சு அஞ்சு பத்துக்கு ஜீரோ இங்கே கரெக்டாக ஜீரோ தான் வருது அதனால ஜீரோ போடலாம் பத்துக்கு ஜீரோ பாக்கி ஒன்று பத்து பதினாறு இருபது இருபதுக்கு இங்கே ஜீரோ அதனால் அதுவும் ஜீரோ பாக்கி ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு மூணுக்கு இங்கே ஆறு வரணும் அந்த மூணு கூட மூணு கூட்டினா ஆறாயிரம் இதுதான் முதல் இருப்பு காட்டும் தொகை இது வந்து இறுதி முதல் இறுதி முதல் அப்போ தொடக்கம் முதலும் இறுதி முதலும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இனி வந்து லாப நட்ட அறிக்கை தயாரிக்கணும் லாப நட்ட அறிக்கை லாப நட்ட அறிக்கை தயாரிக்கணும் லாப நட்ட அறிக்கை வந்து கடைசி அதாவது ஆண்டினுடைய இறுதியில் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் லாப நட்ட அறிக்கை தயாரிக்கணும் லாப நட்ட அறிக்கை தயாரிக்கணும் ஃபஸ்ட்டு இறுதி முதல் எடுக்கணும் இறுதி முதல் எடுக்கணும் அது கூட எடுப்புகளை கூட்டணும் கூட்டு எடுப்புகள் அப்புறம் கூடுதல் முதல கழிக்கணும் களி கூடுதல் முதல் அதுக்கப்புறம் தொடக்க முதல கழிக்கணும் தொடக்க முதல் அப்போ நம்மளுக்கு லாபம் அல்லது நட்டம் கிடைக்கும் இறுதி முதல் நம்ம கண்டுபிடிச்சோம் இறுதி முதல் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நிலை அறிக்கையில் இறுதி முதல் கண்டுபிடிச்சிருக்கோம் மூணு லட்சம் அந்த மூணு லட்சத்தை எடுத்து இங்கே எழுதிடலாம் இறுதி முதல்ல எழுதிடலாம் மூணு லட்சம் அப்புறம் எடுப்புகளை கூட்டணும் எடுப்புகள் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க எடுப்புகள் தன்னுடைய சொந்த பயனுக்காக மாதந்தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு எடுத்துக்கொண்டார் அப்போ எடுப்புகளுக்கு வரலாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் எடுப்புகள் வந்து மாதந்தோறும் எடுப்புகள் கொடுத்துருக்காங்க இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா மாதம் மாதம் எடுத்திருக்காங்க அப்போ நமக்கு ஓராண்டுக்கான எடுப்பு எடுக்கணும் அதனால் பன்னெண்டாலை பிரிக்கிடணும் பிரிக்கணும் முப்பதாயிரம் இறுதி முதல் கூட எடுப்புகளை கூட்டிடலாம் ஜீரோ 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 மூணு 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 லட்சத்தி முப்பதாயிரம் இதிலிருந்து கூடுதல் முதலில் கழிக்கணும் கூடுதல் முதல் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் ஐம்பதாயிரம் அப்போ அந்த ஐம்பதாயிரத்தை நம்ம கூடுதல் முதலில் கழிக்கணும் ஐம்பதாயிரத்தை கழிச்சிடலாம் கூடுதல் முதல் ஐம்பதாயிரம் கழிச்சிடலாம் ஜீரோ 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 இங்கே மூணில் அஞ்சு போகாது அப்போ பதிமூணு பதிமூணில் அஞ்சு போனால் எட்டு இங்கே அப்போ ரெண்டாயிடுச்சு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் இதுதான் சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் இந்த சரிக்கட்டப்பட்ட இறுதி இருந்து தொடக்க முதல் கழித்த லாபம் அல்லது நட்டம் கிடைக்கும் அப்போ நம்ம தொடக்க முதல் என்னன்னு பார்க்கணும் தொடக்க முதல் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதாவது தொடக்க முதல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் நிலையறிக்கை தயாரித்து தொடக்க முதல் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை தொடக்க முதலில் நம்ம எழுதிடலாம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தொடக்க முதல் இப்போது இந்த தொடக்க முதலில் இது சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் அதிலேருந்து தொடக்க முதலில் கழித்தா கிடைக்கிறது தான் லாபம் அல்லது நட்டம் இதிலிருந்து இதை கழிக்கலாம் ஜீரோ ஜீரோ எட்டுலேருந்து அஞ்சு போனால் மூணு ரெண்டில் ரெண்டு போனால் ஜீரோ அதனால் முப்பதாயிரம் இந்த முப்பதாயிரம் தான் லாபம் அவ்வாண்டில் ஈட்டிய லாபம்